வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வடகம், அதாவது அரிசி கூழ் வடகம். வெயில் காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் வடகம்லாம் போட்டு நம்ம சேமிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா மழை காலத்தில் காய்கறிலாம் விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால போட்டு வச்சுக்கிட்டோம்னா காய்கறி இல்லாத போது ரெண்டு போச்சுக்கலாம். அரிசி கூழ் வடகம், நான் அரிசி புழுங்கரிசியை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் நைஸாக ஆட்டி வச்சுருக்கிறேன். பேசல நல்ல அரிசி போட்டாங்க, அதையே ஊற வச்சு அரைச்சி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். வந்து கூழாக நல்லா காய்ச்சி கெட்டியாக கூழ் மாதிரி காய்ச்சி அப்படியே ஸ்பூனில் மோந்து மோந்து ஊற்றுவோம். அதாவது காரத்துக்கு பச்சை மிளகாய், சீரகம், வெங்காயம், உப்பு எல்லாம் இது மூணையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த மாவுக்குள்ளே கலக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், சீரகம் போட்டுக்கிறேன், உப்பு போட்டுக்கிறேன், தேவையான உப்பு, பெருங்காயம். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு, இதை இதுக்குள்ளே கலந்துக்கலாம். அடுப்பில் வச்சாச்சு, நல்லா சட்டி சூடாகி மாவு சூடான பிறகு நல்லா கைவிடாமல் கிண்டணுங்க, இல்லாட்டி பூரா பப்புள்ஸ் வந்துடும். கைவிடாமல் கிண்டணும். நல்லா கட்டியாகு பாரு, பப்புள்ஸ் வராமல் நல்லா கைவிடாமல் கிண்டணுங்க. இப்படி நல்லா கைவிடாம இப்படி கிண்டணுங்க, கட்டி சட்டிலையும் பிடிக்காத அடியில. மாவு வெந்துச்சான்னு பார்க்கலாம். மாவு வெந்துருச்சு, கையில் ஒட்டலைன்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம், ஒட்டுச்சுன்னா வேகாதுன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி நல்லா மாவு எப்படி பதத்துக்கு வந்துருச்சுன்னு நல்லா ஒட்டவே இல்லை. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்பூனில் மூந்து மூந்து ஊற்றுனோம்னா சிப்பி மாதிரி வரும் வத்தல். மாவு நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு, அங்கே போய் மொட்டை மாடியில் போய் வடகம் ஊத்துறக்கு ஆயிடுச்சு, ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெருசாய் வைக்க, காஞ்சிச்சு பாத்துட்டு தந்துருக்கையா? சுட போதுமா?
வடகம் நல்லா சிப்பி மாதிரி நல்லா வருங்க. காஞ்சிச்சுனா காஞ்சி வச்சு மூணு நாள் ஆச்சு. வடகம் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கூழு வடகம் போட்டோம் இல்லைங்களா, நல்லா காஞ்சிருச்சு. பொரிச்சு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இந்த மான தீயில வச்சு இப்போ போடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா வெள்ளை வெளியேனும். ரொம்ப ஸ்வீட்ல காஞ்சிச்சுன்னா வத்தல் கருகி போகும். வத்தல் நல்லா பொறு பொறுன்னு இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். நல்லா வெயில் காலத்தில் போட்டு வச்சுட்டோன்னா மழை காலத்துக்கு நல்லா பயன்படும். நல்லா வடகம் பொறு பொறுன்னு இருக்குது. கடையில் வாங்காம வீட்டிலே செய்திருக்கிறோம். நல்லா பொறு பொறு நல்லா பொறு பொறுன்னு இருக்கு. நீங்க உங்க வீட்டை செய்து பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எங்களுக்கு அனுப்புங்க. நன்றி.